Hello students, last video ல நம்ம வந்து equi-margin utility பத்தி நம்ம வந்து பார்த்தோம். Equi-margin utility அப்படினா இரண்டு commodityயோட நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டு commodityயையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இரண்டு commodityமே ஒரு பாயிண்ட்ல வந்து equal satisfaction கொடுக்கும். So அதுதான் வந்து நம்ம equi-marginal utility அப்படின்றத நம்ம பார்த்தோம். So இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் சர்ப்ளஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் வந்து ஒரு பொருளுக்கு வந்து அதிகப்படியான ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சர்ப்ளஸாக அதிகப்படியாக கொடுப்பதற்கு அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் வந்து டாபிக் தான் வந்து கன்சியூமர்ஸ் சர்ப்ளஸ். த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வாஸ் ஒரிஜினலி இன்ட்ரடியூஸ்ட் பை கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் அண்ட் லேட்டர் மாடிஃபைட் பை ஜெவான்ஸ் அண்ட் ஜூல் துபிட் த ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர் எக்கானமிஸ்ட் இன் 1844. அதாவது இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட், அதாவது அந்த காலத்து பொருளியல் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதை வந்து மறுபடியும் அதை வந்து மாடிஃபை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெவான்ஸ் அண்ட் ஜூல் துபிட் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஃப்ரெஞ்சு இன்ஜினியர் எக்கானமிஸ்ட். இவங்க வந்து எப்போ மாடிஃபை பண்ணாங்க, 1844 வந்து இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்னுடைய கான்செப்டை வந்து மாடிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பட் எ மோஸ்ட் ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் எ கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வாஸ் கிவன் பை ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஈவன் இவங்களால் கொடுக்கப்பட்ட அந்த கான்செப்டை கூட மறுபடியும் வந்து சீர்திருத்தம் செஞ்சு அதில் வந்து சரியான ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தது யார் கன்சியூமர் சர்ப்ளஸில் அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இவர் சீர்திருத்தி கொண்டு வரப்பட்ட அந்த கான்செப்ட் தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே, திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அதனுடைய விதியும் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை வந்து பயன்படுத்தி தான் வந்து இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் கான்செப்டும் வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன், கன்சியூமர் சர்ப்ளஸ்னுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். Alfred Marshall defines consumer surplus as the excess of price which a person would be willing to pay a thing rather than go without the thing. அதாவது என்ன சொல்கிறாங்க, the excess of price, அதாவது அதிகப்படியான விலை. ஓகேவா, அதிகப்படியான விலையை which a person would be willing to pay, அதாவது ஒரு பொருளுக்கு அதிகப்படியான விலையை வந்து கொடுப்பதற்கு தயாராக விரும்புகிறாங்க. ஓகேவா, அவங்க வந்து இந்த பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தயாராக இருக்கிறாங்க. அ திங் ரேதர் தேன் கோ வித்தவுட் த திங், அதாவது அந்த பொருளை வாங்காமல் போவதை விட அதற்கு அந்த பொருளை விலையை விட அதிகமாக கொடுத்து கூட நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற கான்செப்ட். ஓவர் தட் விச் ஈ ஆக்சுவலி டஸ் பே இஸ் த எக்கனாமிக் மெஷர் ஆஃப் தி சர்ப்ளஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற விலை, அந்த கமாடிட்டிக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற விலை வந்து ஒரு விலை, ஆனால் அந்த பொருளினுடைய விலை வந்து அவர் கொடுக்க நினைக்கிற விலையை விட குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த குறைவான விலையிலேயே வந்து அவருக்கு என்ன கிடைக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த பொருளின் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்குது. திஸ் மே பி கால்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுகை வந்து ஒரு பொருளுக்கான விலையை விட அதிக விலையை கொடுத்து வாங்குறாங்க. ஓகேவா, அந்த அதிக விலையை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து உபரியாக வந்து அதிகப்படியாக வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதற்கான சில அனுமானங்கள். இப்போ வந்து இந்த கன்சியூமர் சர்ப்ளஸை வந்து நாம் வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக சில அசம்ஷன்ஸ், சில அனுமானங்களே வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. இப்போ வந்து அசம்ஷன்ஸை அனுமானங்களாக வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மார்ஷல் அசியூம்டு தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு, அதாவது நம்மளுடைய பயன்பாட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அளவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க
நினச்சிக்கணும், ஓகேவா? ஸோ நம்மளுடைய பயன்பாடு, நம்மளுடைய யூட்டிலிட்டியை, நம்ம ஒரு பொருளை வந்து உபயோகப்படுத்துவதை வந்து நம்மளால் வந்து அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் ஆஃப் த மணி ஆஃப் தி கன்சியூமர் ரிமைன் கான்ஸ்டன்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு பொருளை வாங்குவதற்காக பணத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பயன்படுத்துதலில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are no substitutes for the commodity in question. அதாவது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கன்சியூமர் சர்ப்ளஸில் அப்படி கிடையாது. தேர் ஆர் நோ சப்ஸ்டியூட்ஸ், எந்த வந்து இதற்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேள்விக்குமே அங்கே இடம் கிடையாது. த டேஸ்ட், இன்கம் அண்ட் கேரக்டர் ஆஃப் த கன்சியூமர் டு நாட் சேஞ்ச். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு வாடிக்கையாளருடைய அவருடைய பொருளினுடைய தேவை, அவருடைய இன்கம் என்ன, அதே போல் அவருடைய குணாதிசயம் என்ன, இதில் வந்து எந்த மாற்றமுமே இருக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டு மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய தேவைகள் மாறும் பொழுது அதற்கேற்ப அவங்களுடைய விருப்பங்களும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமாடிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி அதர் கமாடிட்டி. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துவது அப்படின்றதும் போது மற்றொரு பொருளை வந்து நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ பொருளை நான் ஒரு பொருளை நான் உபயோகிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருள் மட்டும் போதும், இன்னொரு பொருள் மேலே எனக்கு வந்து நான் வந்து சார்ந்து இல்லை அப்படின்ற கான்செப்டில் இருக்கணும். ஸோ இந்த அசம்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் சர்ப்ளஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எ கன்சியூமர் வாண்ட்ஸ் டு பை அன் ஆப்பிள், ஓகே, ஹீ இஸ் வில்லிங் டு பே ருபீஸ் 4 rather than go without it and the actual price of the apple is rupees 2. இப்போ வந்து இப்போ ஒரு கன்சியூமர், ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ஆப்பிளுக்கு வந்து ஆப்பிளை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு ஆப்பிளுக்கு அவர் 4 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. அந்த ஆப்பிளே இல்லாமல் திரும்பி போகிறத விட நான் அந்த ஆப்பிளுக்கு நான் 4 ரூபாய் கொடுத்து நான் அந்த ஆப்பிளை வாங்க தயாராக இருக்கேன், விரும்புகிறேன் அப்படின்றாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆப்பிளினுடைய விலை என்ன, 2 ரூபாய் தான், ஓகேவா? அவர் கொடுக்குற நினைக்கிற அமௌண்ட்டு 4 ரூபாய், ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த ஆப்பிளினுடைய விலை வந்து 2 ரூபாய் தான். ஹென்ஸ் த கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் 2 ரூபீஸ் 2. ஸோ அப்போது கன்சியூமர் சர்ப்ளஸ், அவர் உபரியாக கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட்டு தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்போ எவ்வளோ, அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது 4 ரூபாய், ஆனால் ஆக்சுவலாக இருக்கிற அந்த பொருளினுடைய விலை 2 ரூபாய். அப்போ வந்து அவர் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட் என்னது, 2 ரூபீஸ் 2, அதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே, தஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் தட் எ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே, தட் இஸ் த பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அண்ட் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸ். அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் எதற்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே, ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அந்த பொருளை வாங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். அதாவது 4 ரூபாய் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார் இல்லையா, அதுதான். ஸோ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே, ஓகே, தட் இஸ் அ பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அவரால் அந்த பொருளுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியும். பொட்டன்ஷியல்னா அவரால் முடியக்கூடிய, அவரால் வந்து அது பேர் பண்ணக்கூடிய விலை அது, ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன அமௌண்ட் கொடுக்கணும்னு அந்த பொருளுக்கு நினைக்கிறாரோ அதுவும், அண்ட் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸ், ஆனால் அந்த பொருளை வாங்கும்போது ஆக்சுவலாக அவர் எவ்வளோ பே பண்ணார், எவ்வளோ பே பண்ணார், 2 ரூபா தான் பே பண்ணார். 4 ரூபா கொடுக்கணும்னு நினச்சாரு, ஆனால் விலையை கேட்கும்பொழுது அந்த பொருளினுடைய விலை 2 ரூபாய் தான் சொல்லும்போது 2 ரூபாய் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கியிருப்பார். அப்போது அவர் வாங்கணும்னு நினச்ச விலை 4, பொருளினுடைய விலை 2. ஸோ மிச்சம் வர அந்த 2 ரூபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா வாட் எ பர்சன் வில்லிங் டு பே, ஒரு பர்சன் எவ்வளோ வந்து அந்த பொருளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த ப்ரைஸ், மைனஸ் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸ், ஆனால் ஆக்சுவலாக அவர் அந்த பொருளுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாரு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா, பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல். பொட்டன்ஷியல் ப்ரைஸ்னால் அவரால் கொடுக்க முடிந்த தொகை,
அவரால் அந்த அமௌண்ட்டை வந்து பேர் பண்ண முடியும், பேர் பண்ணி அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்றது தான் பொட்டென்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அந்த பொருளினுடைய அசல் விலை. ஓகே, அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்கலாக அப்படி வந்து எப்படி கணக்கிட்டிருக்காங்க அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது வந்து டியூ, டியூ அப்படின்றது வந்து டோட்டல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டினா அந்த பொருளினால் கிடைக்கக்கூடிய மொத்த பயன்பாடு. ஓகே, மைனஸ் பினா ப்ரைஸ், க்யூனா குவான்டிட்டி, ஒரு ஆப்பிளா, ரெண்டு ஆப்பிளா, மூணு ஆப்பிளா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் ப்ராக்கெட்டில் ப்ரைஸ் இன்டு குவான்டிட்டி. இதுதான் வந்து மேத்தமேட்டிக்கலாக வந்து ஒரு கன்சியூமர் சர்ப்ளஸை கால்குலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே வேர் டியூ அப்படின்றது வந்து டோட்டல் யூட்டிலிட்டி, பின்றது வந்து ப்ரைஸ், அண்டு க்யூ அப்படின்றது வந்து குவான்டிட்டி ஆஃப் த கமாடிட்டி, ஒரு ஆப்பிள் இல்லை ரெண்டு ஆப்பிள் இல்லை மூணு ஆப்பிள், அதுதான் வந்து குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, த மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் டேபிள் 2.3. ஸோ இந்த டேபிள் 2.3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் பற்றி அவங்க வந்து கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் பார்த்துடலாம், யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி. கமாடிட்டி என்னது? ஆப்பிள். ஓகேவா? எத்தனை யூனிட், யூனிட்னா 1, 2, 3, 4, அதுதான் யூனிட். ஓகேவா? அப்புறம் வில்லிங்னஸ் டு பே ஆர் பொட்டென்ஷியல் ப்ரைஸ், இதுதான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பொருளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடு தான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஆப்பிளுக்கு அவர் பே பண்ண தயாராக இருக்கிறாரு, ரெண்டு ஆப்பிளுக்கு எவ்வளோ அவர் பே பண்ண தயாராக இருக்கிறாரு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளினுடைய விலையே 2 ரூபாய் தான். ஓகேவா? ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன? ஓகேவா? இப்போ ஒரு ஆப்பிள் அப்படின்னா அதனால் கிடைக்க அவர் பே பண்ண ரெடியாக இருக்கிற அமௌண்ட் என்னது? 6 ரூபீஸ் பே பண்ண ரெடியாக இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆப்பிளினுடைய விலை என்ன? 2. அப்போது கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளோ? 6 - 2 = 4. அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து 4. அதே போல் 2 ஆப்பிள் வாங்குற இடத்துல அவர் 5 ரூபா பே பண்ண ரெடியாக இருக்காரு, ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் 2. அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளோ? 3 ரூபா வந்து அவர் அதிகமாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அடுத்தது 3 ஆப்பிள் வாங்கும்பொழுது 4 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறாரு, ஆக்சுவல் ப்ரைஸ் 2. அப்போது 4 - 2 = 2 வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். 4 ஆப்பிள் வாங்க ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் வந்து அவர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட், பே பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட் வந்து 2 ரூபாய், ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 யூனிட் ஆஃப் ஆப்பிள் வாங்கும்போது அவர் பே பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட் என்ன? அந்த ஆக்சுவல் ப்ரைஸ்க்கே வந்து வந்துடுச்சு. அதாவது 2 ரூபாய் தான் அவர் பே பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆக்சுவல் ப்ரைஸும் 2 ரூபாய். அப்போ என்ன ஆகிடுது? கன்சியூமர் சர்ப்ளஸ் 0 ஆகிடுது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 ஆப்பிளுக்கு வந்து அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு? 20 ரூபாய் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக 5 ஆப்பிள் வாங்கினா அதற்கான விலை என்ன? 2 = 10. ஸோ 10 ரூபாய் தான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்பிளினுடைய, 5 ஆப்பிள்களினுடைய விலை. ஆனால் அந்த கன்சியூமர் வந்து 20 ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக விருப்பப்பட்டு இருந்தார். ஸோ அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? 4 + 3 + 2 + 1 என்ன ஆயிடுச்சு? 10. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து எவ்வளோ கவுண்டிங் ஆகுது? 10 அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ த கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே ருபீஸ் 6, 5, 4, 3 and 2 ஃபார் பர்ச்சேசிங் த சக்சஸிவ் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள். சக்சஸிவ் யூனிட்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து வர்றது, அதாவது 1க்கு அடுத்து 2 ஆப்பிள், 2 அப்புறம் 3 ஆப்பிள், 3 அப்புறம் 4 ஆப்பிள், இதுதான் சக்சஸிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதாவது ஒரு ஆப்பிள் வாங்கினா 6 ரூபா, 2 ஆப்பிள் வாங்கணும்னா 5 ரூபா கொடுக்குற ரெடியாக இருக்காரு, அப்படிதான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6, 5, 4, 3 and 2 அவ்வளோ வந்து அவர் பே பண்ணி அந்த ஆப்பிளை வாங்க ரெடியாக இருக்காரு. ஹென்ஸ் ஹீ இஸ் வில்லிங் டு பே பொட்டென்ஷியல் ப்ரைஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ₹20 ஃபார் ஆப்பிள்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகிடுது? அவர் எவ்வளோ வந்து பே பண்ணோன்னு, பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு? மொத்தம் 20 ரூபாய். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டேபிளை பார்த்தோம் இல்லையா, 20 ரூபாய் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பட் ஹி ஆக்சுவலி பேஸ் 10 ரூபீஸ் தான்.
ஏன்னா அஞ்சு ஆப்பிளினுடைய விலை 2 ரூபாய், அஞ்சு ஆப்பிளுக்கும் 2 ரூபாய், ஒரு ஆப்பிளினுடைய விலை 2 ரூபாய்னா அப்போ அஞ்சு ஆப்பிளினுடைய விலை என்ன ஆச்சு, 2 10 ஆச்சு. அப்போ அவர் வந்து 20 ரூபாய் கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட இடத்துல எவ்வளோ கொடுத்து தான் வாங்குறாரு, 10 ரூபாய் கொடுத்து அஞ்சு ஆப்பிள் வாங்குறாரு. ஓகே, அப்போது கன்சியூமர் சர்ப்ளஸ் மேத்தமேட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் யூட்டிலிட்டி, மொத்தம் டோட்டல் யூட்டிலிட்டி, அந்த அஞ்சு ஆப்பிள்னால அவருக்கு வந்து டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோ மொத்த பயன்பாடு கிடைக்குது, மொத்தம் 20 மைனஸ் எவ்வளோ ப்ரைஸு 2, குவான்டிட்டி என்ன 5. அப்போது 20 - 10 பொழுது அதனுடைய கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன, 10. ஸோ த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் மூலமா வந்து நம்ம பார்த்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டயக்ராம் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த டயக்ராம் 2.3 எக்ஸ் ஆக்சிஸ் ஷோஸ் த அமௌண்ட் டிமாண்டட், அதாவது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட் ஓ எக்ஸ் அப்படின்றது ஆக்சிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓஒய் அப்படின்றது வந்து ப்ரைஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ஸ் த ப்ரைஸ். DD1 அப்படின்னு இங்கே ஒரு கர்வ் வந்துருக்கு பாருங்கள், ரெட் கலரில் வந்து ஒரு கர்வ் வந்துருக்கு இல்லையா, DD1. ஸோ இந்த கர்வை தான் வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ஷோஸ் த யூட்டிலிட்டி விச் த கன்சியூமர் டிரைவ்ஸ் ஃப்ரம் த பர்ச்சேசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டி. அதாவது அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கும் பொழுது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் வாங்கினாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஓகேவா, இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 5, அதாவது ஒரு ஆப்பிளுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிளுக்கு 5 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 6 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க, 2 ஆப்பிள்னா 5 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, அந்த அதாவது நார்மலாக ஆக்சுவலாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 2 ரூபாய் தான். ஓகேவா, ஆனால் வந்து அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட் வந்து அதிகமாயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, வென் ப்ரைஸ் இஸ் ஓபி, ஓபின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓபி அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஓபி அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஓபியாக இருந்துச்சுன்னா த அமௌண்ட் டிமாண்டட் இஸ் ஓக்யூ. ஸோ இவ்வளோ குவான்டிட்டி வந்து அவங்களால வாங்க முடியும், ஓக்யூ அப்படின்ற குவான்டிட்டியை வந்து அவங்களால வாங்க முடியும். ஹென்ஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்யூ, அதாவது இப்போ இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓபிசிக்யூ. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவல் ப்ரைஸ்னால் என்னது, 2 ரூபாய். ஓகேவா, ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2 ரூபாய், அதுக்கு எத்தனை ஆப்பிள் கிடைக்குது, 5 ஆப்பிள் கிடைக்குது. ஸோ ஓல் இந்து க்யூ அப்படின்றது வந்து குவான்டிட்டி ஆஃப் தி ஆப்பிள், அதே போல் ஓல் இந்து பி அப்படின்றது வந்து அந்த ஆப்பிளினுடைய விலை. ஓகேவா, ஸோ ஓபிசிக்யூ அந்த டிமாண்ட், அந்த DD1 அப்படின்னு ஒரு கர்வ் வருது பாருங்கள், அந்த பாயிண்டில் வந்து எந்த இடத்துல மீட் ஆகுது இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஓபிசிக்யூ. ஓபிசிக்யூ அப்படின்றது என்னது, ஓபி இன்ட்டு ஓக்யூ தான் வந்து ஓபிசிக்யூ. ஸோ பொட்டென்ஷியல் ப்ரைஸ், அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட விலைக்கான ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் அது. ஓகேவா, அந்த ஆப்பிளினுடைய ஆக்சுவல் ப்ரைஸுக்கான ஒரு மார்க் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்யூ. ஆனால் ஆக்சுவலாக அவர் கொடுக்கணும்னு நினச்சது எவ்வளோ, அது என்னது, ஓடி மேலே இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு விலை அவர் கொடுக்க தயாராக இருந்தார். ஸோ ஓடிசிக்யூ இது வந்து பார்த்திங்கன்னா அவரால் பொட்டென்ஷியல் ப்ரைஸ், அவரால் கொடுக்கப்படணும்னு விருப்பப்பட்ட தொகை. ஓகேவா, அதுதான் வந்து ஓடிசிக்யூ. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஓபிசிக்யூ இதுதான். ஓகேவா, அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பொட்டென்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவல் ப்ரைஸ்ன்றது என்னது, ஓபிசிக்யூ அப்படின்றது தான் ஆக்சுவல் ப்ரைஸ். ஆனால் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஓடிசிக்யூ அப்படின்ற ஒரு ப்ரைஸ் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். அப்போது நமக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் வேணும் அப்படின்னா ஓடிசிக்யூ. ஓகேவா, அதுதான் பொட்டென்ஷியல் ப்ரைஸ், ஓடிசிக்யூ மைனஸ் ஓபிசிக்யூ. ஓகேவா, அதில் மூலமாக கிடைக்கிறது தான் வந்து பிடிசி. பிடிசின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பி பாயிண்ட் இருக்குது, டி பாயிண்ட் இருக்குது, சி பாயிண்ட் இருக்குது.
இல்லையா, இந்த நடுவில் இந்த ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவர் வந்து உபரியாக கொடுப்பதற்கு தயாராக இருந்த விலை, அதுதான் அந்த பார்ட்டு தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 20 ரூபாய் அவர் கொடுக்க தயாராக இருந்தார், ஆனால் ஆக்சுவலாக அவர் கொடுத்தது எவ்வளோ, 10 ரூபாய். அப்போது மிச்சம் எவ்வளோ, 10 ரூபாய் எவ்வளோ வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார், 10 ரூபா கொடுக்க அதிகம் கொடுக்க தயாராக இருந்தார். அந்த 10 ரூபாவை தான் உபிடிசி அப்படின்னு ஷேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். டேபிளாக படிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இன்னும் கிளியராக நமக்கு புரியும். ஸோ புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது வந்து பொட்டென்ஷியல் ப்ரைஸ், அவங்களால விருப்பப்பட்டு பே பண்ணணும், இந்த பொருளுக்கு இந்த விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற விலை தான் பொட்டென்ஷியல் ப்ரைஸ், மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அசலாக அந்த பொருளினுடைய விலை என்ன. இது இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ கிரிட்டிசிசம், இதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, அதாவது முரண்பாடுகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, யூட்டிலிட்டி கெனாட் பி மெஷர்ட் பிகாஸ் யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூட்டிலிட்டி அதாவது பயன்பாட்டை ஒருவருடைய இப்போ ஒரு ஒரு பர்சனுடைய யூட்டிலிட்டி உபயோகத்தன்மையை வந்து யாருமே வந்து மெஷர் பண்ணவே முடியாது, அளவிடவே முடியாது. பிகாஸ் யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ், அதாவது ஒவ்வொருத்தருடைய மன ரீதியை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, ஒரு ஒரு சிலருக்கு வந்து 2 ஆப்பிள் சாப்பிடும்போதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், ஒரு சிலருக்கு 5 ஆப்பிள் சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பொருளினுடைய பயன்பாடு அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது நம்மளால் வந்து மெஷர் பண்ணவே, யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியாது. அதே போல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி டஸ் நாட் ரிமெயின் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படின்றது வந்து நிலையாக இருக்காது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ நான் ஒரு கமாடிட்டியை வந்து 10 ரூபா கொடுத்து நான் வாங்குகிறேன், அதன் மூலிமா எனக்கு எனக்கு திருப்தி கிடைக்குது. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் நான் வாங்குகிறேன், 10 ரூபா கொடுத்து நான் ஆப்பிள் வாங்குகிறேன், அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. மேலும் நான் வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கினாலும் எனக்கு அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ வந்து பணத்தை என்னதான் நான் வந்து அந்த கமாடிட்டி வாங்குறதுக்காக நாங்கள் செலவு பண்ணாலும் அதனுடைய திருப்தி அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், அது எந்த விதத்துலையுமே வந்து மாறாது. ஓகேவா, அப்போ வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், நிலையாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினா உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருளை வாங்குறதற்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும். பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு நிலையாக இருப்பதில்லை. ஸோ பணத்தை நம்ம எவ்வளவு தான் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் கூட நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படின்றது வந்து நிலையாக இருப்பதில்லை. பொட்டென்ஷியல் ப்ரைஸ் இஸ் இன்டர்னல், இட் மைட் பி நோன் டு த கன்சியூமர் ஹிம்செல்ஃப். அதாவது பொட்டென்ஷியல் ப்ரைஸ் அப்படின்னு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம், ஒரு ஆப்பிளுக்கு 4 ரூபா கொடுக்க தயாராக இருக்கார், ஆனால் எல்லா பர்சனுமே வந்து 4 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்களா, கிடையாது. அவங்க அது வந்து அவங்கவுங்களுடைய உள்ளுணர்வை பொறுத்தது இருக்கும். ஓகேவா, அவங்களுடைய உணர்வை பொறுத்து ஓகே இதுக்கு 3 ரூபா கொடுத்தா போதும், இல்லை இதுக்கு வந்து 4 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்றது ஒவ்வொருத்தனுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு சார்ந்தது. ஓகேவா, அப்போ வந்து அதை வந்து கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஓகேவா, அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அது வந்து வேரி ஆகும், சேஞ்ச் ஆகும், இல்லை வந்துட்டு அந்த பொட்டென்ஷியல் ப்ரைஸு ஒரே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூட்டிலிட்டியை பயன்பாட்டை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய சைக்கலாஜிக்கலை பொறுத்து இருக்குது. அதே போல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி டஸ் நாட் ரிமெயின் கான்ஸ்டன்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் அதாவது பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது வந்து நிலையாக இருக்கிறது கிடையாது. அதே போல் பொட்டென்ஷியல் ப்ரைஸ் இஸ் இன்டர்னல், அதாவது
ஒரு பொருளுக்கான கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியும், அவருடைய உள்ளுணர்வுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த கன்சியூமர் சர்ப்ளஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, முரண்பாடுகள் சில இருப்பதாக வந்து அவங்க வந்து குறைபாடுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த சாப்டர் கோர்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.